நான் அவங்கள மாதிரி ஜட்ஜ் ஐயா இல்ல அடுத்து வர கூட நடுவர்னு சொல்லுவாங்க, என்ன வேணா சொல்லுவாங்க, நான் அண்ணேன்னு கூப்பிடுறேன். என்ன தெரியுமா காரணம், முன்ன பின்ன தெரியாதவங்கள சார்னு கூப்பிட்டா அவங்களாம் நகரம், முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பாசமா அண்ணே அப்படின்னு பாசமா கூப்பிட்டா அதுதான் எங்க கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க அக்கா அண்ணா பாரதி வந்து பேசிட்டு போனாங்க. அக்கா பேசினது எப்படி இருந்துச்சுன்னா, மண்டைக்கு மேல கொண்டையா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் சண்டையான்னு பேசிட்டு போயிருக்கிறாங்க. பெரிய மையா வச்சிருந்தேன், மண்டைக்கு மேலதான் கொண்ட இருக்குது, பெரிய அநியாயமா இருக்கு. அண்ணா பாரதி அக்கா என்னதான் டாஸ்மார்க்ல நீங்க சில்லறையே மாத்தினாலும் பாக்குறவன் அண்ணா பாரதி சரக்கு வாங்கிச்சிரான்னு தான் சொல்லுவான். அதே மாதிரிதான் என்னதான் நீங்க நகரம் நகரம்னு பேசினாலும் ஆரம்பிச்சிலிருந்து சொலவட பத்து சொலவட, அதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அதுக்கு நீங்களும் கவுண்டர் குடிக்கிறீங்க. பத்து சொலவட சொல்றீங்க, இதுல என்ன தெரியுது அக்கா அங்க உட்காந்துக்கிட்டு சிட்டின்னு பேசினாலும் அடிச்சதெல்லாம் உருட்டு அப்படின்னு உருட்டிட்டு போயிருக்கிறாங்க அக்கா. அதுதான் உண்மை. நாங்க என்ன வாசல உட்காந்து புரணி பேசுனா, நீங்க வாட்ஸ்அப்ல புரணி பேசுங்க. ஆமா, எரும் மாடு சைஸ்ல ஒரு நாயை வாக்கிங் கூட்டு போறாங்க சிட்டியில, கேட்டா அது